தமிழக மக்களின் மீது அக்கறை இல்லாமல் காவிரி நதிநீர் ஆணையத்தை கலைப்போம் என்று கூறியவர் ராகுல் காந்தி என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர் நாராயணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வடுகச்சி மதில் பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய துணை முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய அனைத்து திட்டங்களையும் தற்போதைய அதிமுக அரசு சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இவ்வளவு போராடி பெற்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பு, அதனால ஒரு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம். காவிரியில் தண்ணீர் வந்தால்தான் தஞ்சி தரணி, தமிழகத்திற்கே உணவளிக்கக்கூடிய புண்ணிய பூமி. தஞ்சையில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் சேற்றிலே கைவிட்டால் தான் சோற்றிலே நாம் கைவிக்க முடியும். இவ்வளவு பெரிய ஜீவாதார பிரச்சனையை போராடி போராடி 20-25 ஆண்டுகளாக போராடி நாம் பெற்ற வெற்றியை, பெற்ற தீர்ப்பை ராகுல் காந்தி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் கர்நாடக மாநிலத்தில் பேசுகின்ற பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு காவிரி நதிநீர் ஆணையத்தை கலைப்போம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.